வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு சுரக்கா சாம்பார் பண்ண போகிறோம். இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுரக்காய் நீர் சத்துள்ள காய்ங்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சாம்பார் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சாம்பாரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 100 கிராம் துவரம் பருப்பை கழுவி வச்சுருக்கேன். அதை இந்த குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாம். 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வந்துடுச்சு. பருப்பு கரெக்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். இந்த கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூனில் பாதி வெந்தயம். வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 10-12 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட கறிவேப்பிலை, 1 கட் பண்ண காஞ்ச மிளகாய் வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கி வரட்டும். வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்கு. இது கூட 1/4 டீஸ்பூனில் பாதி பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வைக்கும்போது 1/4 டீஸ்பூன் சேர்த்தோம். இப்போ இந்த அளவுக்கு சேர்த்தோம்னா சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். இதையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டோம். தக்காளியும் லைட்டாக வதங்கி வரட்டும். தக்காளி லைட்டாக வதங்கியிருக்கு, ரொம்ப மசியணுங்கிற அவசியம் கிடையாது. இது கூட 3 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூட கட் பண்ணி வச்ச சுரக்காயை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ சுரக்காயை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சதுர சதுர துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பிரட்டி விட்டுட்டு தண்ணி சேர்த்துடலாம். நான் 1.5 கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவு தண்ணி போதும். சுரக்காய் நீர்ச்சத்துள்ள காய்ங்கிறதுனால இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். நம்ம அப்புறமா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் தனி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இருந்தால் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. மூடி வச்சிடலாம். காய் நல்லா வேகட்டும். இந்த சுரக்காய் வெந்து வர்றதுக்கு 8-10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஆச்சு. சுரக்காய் நல்லா வெந்துருச்சு. இதோட வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு புளிக்கரைசல் சேர்த்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அது சேர்த்துடலாம். இந்த அளவு போதும். உங்களுக்கு புளிப்பு சுவை வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூட 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். புளிக்கரைசலோட பச்சை வாசனையும் போகட்டும். 5 நிமிஷமாக எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொதிச்சிருச்சு. புளிக்கரைசலோட பச்சை வாசனை போய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சுரக்காய் சாம்பார் கமகமன் வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக அதில் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பராக டேஸ்ட்டாக சுரக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சுரக்காய் சாம்பாரை நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.